ஒரு சமயம் எதுவுமே ஒரு மகாபெரிவாளை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். பெரிவா ரொம்ப பட்டத்துக்கு வந்த புதுசில் தேனம்பாக்கத்தில் ஒரு சாதுர்மாசிய காலத்தில் தங்கியிருந்தான். அப்போ போலகம் ராமாசாஷில் மாதிரி நிறையா அத்வைத வித்வான்கள் ஒரு 60-70 எல்லாரும் சிம்மங்கள், அப்பேற்பட்ட ஒரு மகான்கள்லாம் கூடின ஒரு சபை, வாக்கியார்த்தம் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு துவைத மதத்தை சேர்ந்த ஒரு பெரியவா ஒரு சுவாமிகள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தா. பெரியவா கேட்டார், இந்த மாதிரி ஒரு காலத்தில் அப்படி ஒரு சித்தாந்தி இதில் பெரிய ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் பீடத்தில் இருக்கிறவா வந்திருக்கா, அவளையும் நம்ம சதஸ்க்கு கூப்பிடலாமான்னு சொன்ன உடனே வித்வான்கள்லாம் கூப்பிட்டா. கூப்பிட்ட உடனே மேடையில் ஏறி பெரியவா அவளை வந்து பேச சொன்னார். அவ்வளோ வித்வான்கள் இருந்தார். அவர் வந்து ஒரு மழை பொழியறதுன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தட 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 தடன்னு தேவ பாஷையில் துவைத சித்தாந்தந்தான் சரி அப்படின்னு பேசினார். பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அத்வைத வித்வான்களையும் பார்த்து, நான் சொன்னதுக்கு நீங்கள் யாராவது ஆக்ஷேபம் சொல்லலாம் அப்படின்னு. பெரியவா அந்த வித்வான்கள்லாம் பார்த்து, யாராவது வந்து ஆக்ஷேபம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சில வித்வான்கள்லாம் பெரியவாள்கிட்ட வந்து காதோரம் சொன்னான், அவர் ரொம்ப வேகமாக ஒரு மழை பொழிகிற மாதிரி பேசினதுனால அவர் என்ன சொன்னார்னு எங்களுக்கு புரியலை, அவரை 200 தரம் சொல்ல சொல்லுங்கோ, நாங்கள் வந்து அதுக்கான சித்தாந்தம் ஆக்ஷேபத்தை சொல்கிறோம் அப்படின்னு உடனே அந்த சுவாமிகள் பெரியவாட்டை கேட்டார், என்ன சொன்னா வாழலாம். பெரியவா சொன்னால் வித்வான்கள்லாம் அப்படி சொல்கிறார். அவர் சொன்னார், நீங்களும் அப்படி சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னார். அப்படின்னா பெரியவாளுக்கும் புரியலேன்னு அர்த்தம். உடனே பெரியவா சொன்னால், அந்த வித்வான்களும் உங்களை 100 தரம் சொல்ல சொல்கிறார், நீங்களும் நான் அப்படி சொன்னால் சொல்கிறேங்கிறேன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னேலோ அதை நான் திருப்பி அவளுக்கு சொல்கிறேன், அவள் பதில் சொல்லட்டோம்ட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் எப்படி சொல்லுமோ ஒரு இக்கு இச்சு தூ மாறாமல் அதை சொன்னார். அந்த சுவாமிகள் எழுந்து சேவிச்சுட்டு, எனக்கு பதிலே வேண்டாம் அப்படின்னு போனார். அதனால் இந்த ஒரு சம்பவம் இந்த சித்தாந்த திரயத்தை இந்த புத்தகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் பொழுது நமக்கு வருது.